நெடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் சித்திரை மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த சித்திரை மாதம் என்ற பெயர் எதற்காக வந்தது என்றால், சித்திரை மாதத்தில் பெரும்பாலும் சித்திரை நட்சத்திரம் என்பது பௌர்ணமியிலேயே வரும். பௌர்ணமியோடு கொண்ட கூடிய அந்த சித்திரை மாதமாக இருப்பதனால் இந்த மாதத்திற்கு சித்திரை மாதம் என்று பொருள். வருகின்ற சித்திரை 3ஆம் தேதி சனிக்கிழமை என்று பௌர்ணமி இரவு 12:25 வரை இருக்கிறது. அதன் பிறகு அன்றைய தினமே காலை 8:39 சித்திரை நட்சத்திரம் வருகிறது. இந்த சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்வதனால் இந்த மாதத்திற்கு சித்திரை மாதம் என்று கூறினார்கள். இந்த மாதத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி என்று மதுரையிலே கள்ளழகர் ஆற்றிலே இறங்கி மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் அளிப்பார். இந்த நிகழ்ச்சி மிகவும் பிரதானமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் எல்லா திருக்கோயில்களிலும் சித்ரா பௌர்ணமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அன்றைய தினம் சித்ரா தீர்த்தம், அன்றைய தினம் புனித நீராடினால் சகலதோஷ நிவர்த்தி என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அன்றைய தினம் சித்திரகுப்த பூஜை செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. சித்திரகுப்த பூஜை எதற்காக என்றால், வீட்டில் இருக்கின்ற விதவை பெண்கள், மேலும் தனியாக இருப்பவர்கள் தன்னுடைய புருஷனுக்காக, அதாவது இறந்த தன்னுடைய புருஷனுக்காக அவர்கள் சொர்க்க விலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு முரத்திலே நவதானியங்களை வைத்து நோட்டு பென்சில் வெற்றிலை பாக்கு வைத்து யாருக்காவது தட்சிணை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் சித்திரகுப்தன் தலையெழுத்தை மாற்றி இறந்த தன்னுடைய கணவன்மார்கள் சொர்க்கலோகத்திற்கு செல்வார்கள் என்று ஐதீகம். ஆகவே தான் சித்திரகுப்த பூஜை என்பது மிகவும் சிறப்பானது. மேலும் இந்த மாதத்தில் வருகின்ற மிக முக்கியமான இன்னொரு விசேஷம், ஏப்ரல் 21ஆம் தேதி வியாழக்கிழமை என்று பஞ்சமி திதி. அன்றைய தினம் வராக பெருமாள் அவதாரம் செய்த தினம். இந்த பூலகமே வராக கஷேத்திரம் என்று கூறுவார்கள். வராக பெருமாள் அவதாரம் செய்த தினம். அன்றைய தினத்திலே சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற திருவடந்தை என்ற ஊரில் இருக்கின்ற வராக பெருமாளை தரிசனம் செய்வதற்கும், சேலம் அருகிலே இருக்கின்ற விருத்தாச்சலம், அந்த விருத்தாச்சலத்திற்கு அருகிலே இருக்கின்ற ஸ்ரீமுஷ்ணம் சென்று அங்கே இருக்கின்ற பூவராக பெருமாளை தரிசனம் செய்வதற்கும், திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இருக்கின்ற வராக பெருமாளை தரிசனம் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அவ்வாறு தரிசனம் செய்தால் பூமி லாபம் கிடைக்கும் என்றிருக்கிறது. பூமி லாபம் பெறுவதற்காக வராக ஜெயந்தியான ஏப்ரல் 21ஆம் தேதி என்று வராக பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த மாதத்தில் வருகின்ற மிக முக்கியமான விசேஷம் அட்சய திருத்தியை. அந்த அட்சய திருத்தியை என்பது மே மாதம் 3ஆம் தேதி வருகிறது, செவ்வாய்க்கிழமை. அன்றைய தினம் வளர்பிறை திருத்தியை திதி. 60 நாளைக்கு நாள் முழுதுமாக திருத்தியை இருக்கிறது. அந்த அட்சய திருத்தியில் என்ன விசேஷம் என்றால், அட்சய திருத்தியை அன்று சூரியனும் உச்சமாக இருப்பார், சந்திரனும் உச்சமாக இருப்பார். வருகின்ற செவ்வாய்க்கிழமை, அதாவது மே 3ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திரன் உச்சமாக இருக்கின்ற நட்சத்திரம். அன்றைய தினம் திருத்தியை திதி. அன்றைய தினத்தில் சூரியனும் உச்சமாக இருப்பார். பொதுவாக நாம் எந்த தான தர்மங்கள் செய்தாலும் சூரிய சந்திரர்கள் சாட்சியாக செய்கிறோம் என்று கூறிதான் கொடுப்பார்கள். அந்த நாளிலே சூரியனும் உச்சமாக இருந்து சந்திரனும் உச்சமாக இருப்பதனால் அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தான தர்மங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும் என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. மேலும் அட்சய திருதியைக்காக தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் கௌரி பூஜை செய்வதற்கும், அம்பாளை பூஜை செய்வதற்கும், லக்ஷ்மி குபேர பூஜைகள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. பொதுவாக இக்காலங்களிலே இந்த தான தர்மங்களை விட தங்கம் வாங்குவதற்கு ஏற்ற நாள் என்று கூறுகிறார்கள். அதுவும் செய்யலாம், எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. இந்த செவ்வாய்க்கிழமை என்று வெயில் காலமாக இருப்பதனால் நீர்மோர் தானம் கொடுப்பதற்கும் அன்றைய தினத்தில் பழங்கள் தானம் கொடுப்பதற்கும் நவதானியங்கள் தானம் கொடுப்பதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அடுத்து சித்திரை மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம் அன்று ராமானுஜர் அவதாரம் செய்த தினம், ராமானுஜர் ஜெயந்தி. அந்த ராமானுஜர் ஜெயந்தி மே மாதம் 5ஆம் தேதி வருகிறது. ராமானுஜர் ஜெயந்தி அன்று ராமானுஜரை போற்றுவதற்கும் அன்றைய தினத்தில் ராமானுஜர் எல்லோருக்கும் சொல்லிய அந்த மந்திரமான அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணாய, இந்த மந்திரத்தை நாம் 108 முறை அன்றைய தினம் உச்சரித்தால் நமக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும், வைகுண்ட பதவி கிடைக்கும் என்று கூறுவார்கள். அடுத்து மே 6ஆம் தேதி அன்று ஸ்ரீ சங்கர ஜெயந்தி. சங்கரரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைகிறது. அடுத்து இந்த மாதத்திலே மிக முக்கியமான நாளாக இந்த மாதத்தின் கடைசி நாள் சித்திரை 31ஆம் தேதி மே 14ஆம் தேதி ஸ்மார்த்த ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி, நரசிம்மர் அவதாரம் செய்த தினமாக போற்றப்படுகிறது. இந்த மாதத்தின் சுப நாட்கள், அதாவது தெய்வீகமான நாட்கள் இவையெல்லாம். அடுத்து இந்த மாதத்திலே நல்ல நாட்கள் என்று பார்த்தால், சுபமுகூர்த்த நாட்கள் என்று பார்த்தால், சித்திரை 2 ஏப்ரல் 15 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் சதுர்தசி திதி, உத்திரம் நட்சத்திரம், சித்தியோகம் ஒரு சுபநாள். அன்றைய தினம் வளர்பிறை. அடுத்து சித்திரை 8ஆம் தேதி 21/4/2022 வியாழக்கிழமை பஞ்சம் திதி, மூலம் நட்சத்திரம். அன்றைய தினம் ஒரு சுபநாள், தேய்பிரையாக இருந்தாலும் நல்ல நாளாக இருக்கிறது. அடுத்து சித்திரை 12 25/4/2022 திங்கட்கிழமை தசமி திதி, அவிட்டம் நட்சத்திரம். அன்றைய தினமும் நல்ல நாள், தேய்பிரையாக இருந்தாலும் நல்ல நாளாக இருக்கிறது. அடுத்து சித்திரை 21ஆம் தேதி மே 4ஆம் தேதி புதன்கிழமை திருத்தியை திதி, மிருகசீர்ஷம் நட்சத்திரம் ஒரு சுபநாள். அடுத்து சித்திரை 23 மே 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பஞ்சம் திதி, புனர்பூஷம் நட்சத்திரம், சித்தியோகம் ஒரு சுபநாள். அடுத்து சித்திரை 25ஆம் தேதி மே 8 ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி, பூசம் நட்சத்திரம் ஒரு சுபநாள். அடுத்து சித்திரை 30ஆம் தேதி மே 13 வெள்ளிக்கிழமை துவாசி திதி, ஹஸ்தம் நட்சத்திரம் ஒரு சுபநாளாக இருக்கிறது. இந்த மாதத்திலே பொதுவாக அக்னி நட்சத்திரம் அன்று அதன் பிறகு நல்ல காரியங்கள் செய்யலாமா என்று கூறுவார்கள். அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த பிறகு வீடு பற்றிய காரியங்கள் செய்யக்கூடாது என்றுதான் சாஸ்திரங்கள் கூறுகின்றதை ஒழிய, திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் நாமகரணம், வளைகாப்பு, சீமந்தம் போன்றவற்றுக்கும் எந்த தோஷம் ஏற்படுத்தாது. அக்னி நட்சத்திரம் என்று கூரை வைக்கக்கூடாது என்று கூறுவார்கள். ஆகவே வீடு பற்றிய காரியங்கள் செய்யக்கூடாது. அந்த அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி மே 4 புதன்கிழமை என்று இரவு 9:15 ஆரம்பிக்கிறது. அன்றிலிருந்து அக்னி நட்சத்திரம். அதன் பிறகு சுபகாரியங்கள், அதாவது வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடாது, மற்ற காரியங்களுக்கு தோஷம் கிடையாது. அடுத்து இந்த மாதத்திய, அதாவது சித்திரை மாதத்திய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதில் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசியிலேயே சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. குழந்தைகளுடைய அன்பு அதிகமாக இந்த மாதம் கிடைக்கும். புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சித்திரை 14ஆம் தேதி அன்று விரயஸ்தானத்திற்கு வருகிறார். ஆகவே சித்திரை 14ஆம் தேதி வரை மனைவியால் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். அதன் பிறகு குடும்பத்தில் சுப செலவுகள் நடக்கும். ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். அவர் சுப கிரகம். கூட சுக்கிரனும் சேர்ந்து இருப்பதனால் சுப காரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சுப செலவுகள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது மனைவிக்கோ சுப செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். 3ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை அடைவீர்கள். உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு திருஷ்டி இருக்கிறது. ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். புத்திரஸ்தானாதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். ஆகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதத்திலே குழந்தைகளுடைய அனுசரணை உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களையும் பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உஷ்ணம் ஏற்படுவதற்கும் காரமான பொருட்களை சாப்பிட்டால் சிரமங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் 7ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் லாபஸ்தானத்திலே மாத ஆரம்பத்திலிருந்து சித்திரை 14ஆம் தேதி வரை இருக்கிறார். ஆகவே மனைவியால் நல்ல அனுகூலம் இருக்கிறது. மனைவிக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மனைவின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்கள் ராசிக்கு 8மாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே எதிரிகளால் கூட நீங்கள் லாபத்தையே அடைவீர்கள். மேலும் மறைந்திருந்த பொருட்கள், அதாவது இதுவரை உங்களுக்கு தெரியாமல் இருந்த பணங்கள் கூட இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படியும் பண வசூல் இந்த மாதமே நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதியான குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். சுப செலவுகள், வீடு மனை வாங்குவது பற்றிய முயற்சிகள் செய்யலாம். மேலும் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையின் காரணமாக சுப செலவுகள் நடக்கும். மேலும் எல்லா விதமான பாக்கியங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். அந்த சனி பகவான் சித்திரை 16ஆம் தேதி அதிசாரத்துடன் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். ஆகவே தொழில்துறையிலே எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கு விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் முக்கியமாக சித்திரை 16ஆம் தேதி முதல் தொழில்துறையிலே எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் தொழில்துறையில் செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. லாப நோக்கத்தோடு செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். விரயஸ்தானத்தில் இந்த மாதம் முழுமைக்கும் குரு பகவான் இருக்கிறார். சுப விரயங்கள் நடக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். ஒருவேளை உங்களுக்கு சிறிய ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அதற்கு தகுந்த மருந்துகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 30ஆம் தேதி சனிக்கிழமை என்று அமாவாசை, அன்றைய தினம் உங்களுடைய அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து விட்டு வாருங்கள். அல்லது குறைந்தபட்சம் வெண்ணை காப்பு ஓரளவு உங்களால் முடிந்தவரை செய்துவிட்டு வாருங்கள். இந்த மாதம் முழுமைக்கும் இனிமையான மாதமாக கழியும். பரணி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் மே 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுடைய நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் புனித நீராடினால் சகல தோஷ நிவர்த்தி என்று இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற புனித ஸ்தலங்களுக்கு சென்று புனித நீராட வேண்டும். நதியில் குளிக்கலாம், அல்லது கடலில் குளிக்கலாம், அல்லது புனித குளங்களிலே குளித்து விட்டு வரலாம். எல்லா தோஷங்களும், உங்களுடைய ஜாதகத்தில் இருந்த தோஷங்கள் எல்லாம் விலகி நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் அன்றைய தினம் பரணி நட்சத்திரமாக ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால் மாலை நேரத்தில், ராவு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்தால் பலவிதமான நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். கிருத்திகை 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 2ஆம் தேதி திங்கட்கிழமை என்று கிருத்திகை விரதம், முருகனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சந்திர தரிசனம் பார்க்க வேண்டும். மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது மேற்கு வானத்தில் சந்திரன் தரிசனம் கொடுப்பார். அந்த சந்திர தரிசனத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் ஆயுள் விருத்தி அடையும் என்றிருக்கிறது. இந்த பரிகாரங்கள் மூலமாக மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் முழுமைக்கும், சித்திர மாதம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். அவர்கள் எல்லா விதமான நலன்களும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த சித்திரை மாதம் முழுவதும் மேஷராசியிலே பிறந்தவர்கள் நல்ல வளமுடன் சந்தோஷமாக இருப்பார்கள். அடுத்து ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சித்திரை மாதம் 14ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யுங்கள், நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். சித்திரை மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில் சித்திரை மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதில் நீங்கள் வெற்றியையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிநாதன் உச்சஸ்தானத்தில் இருப்பது நல்ல ஆரோக்கியமும் சந்தோஷமும் இந்த மாதம் உங்களுக்கு சித்திரை 14ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய புதன் சித்திரை மாதம் 10ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே குடும்பத்திலே சித்திரை 10ஆம் தேதி வரை செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்காகவும் உங்களுக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். சித்திரை 11ஆம் தேதி முதல் உங்கள் ராசியிலேயே புதன் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய அனுசரணை அதன் பிறகு உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு செவ்வாயுடைய பார்வை இருப்பதனால் பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் அல்லது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் முயற்சிகள் செய்யலாம், அது நல்லபடியாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரிய சந்திரன் பல ராசிகளை சஞ்சாரம் செய்தாலும் 3ஆம் இடத்திற்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இருந்தாலும் 3ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் தைரியமாக நீங்கள் எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. 4ஆம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். தாயின் ஆரோக்கியம் விஷயமாக சிறிது செலவினங்களாகும். தாயின் ஆரோக்கியத்தில் வயிற்றில் சிறு கோளாறுகள் தாய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தாய்க்கு நீங்கள் யோசனை சொல்ல வேண்டியது, தாயார் இந்த மாதத்திலே உஷ்ணமான பொருட்களையும் காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மற்றபடி இந்த மாதத்தில் படிப்புக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய எதிர்கால பலன்களும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். 5ஆம் இடத்திற்குரிய புதன் விரயஸ்தானத்திலே ஆரம்பத்திலிருந்து சித்திரை 11ஆம் தேதி முதல் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகவே சித்திரை 10ஆம் தேதி வரை குழந்தைகளுக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதன் பிறகு செலவினங்கள் குறைந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே எதிரிகளால் கூட லாபத்தையே நீங்கள் அடைவீர்கள். தொழில் போட்டியிலே வெற்றி பெறுவீர்கள். இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து நன்மைகளை நீங்கள் பெற முடியும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும், சென்றுவிட்டு வரலாம், நன்மைகளை பெற முடியும். 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மனைவி பேரில் தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் நல்ல லாபத்தை அடைவார்கள். மனைவியால் தனலாபம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8மாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் வரன் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கெல்லாம் இந்த மாதம் ஏற்ற மாதமாகவே அமைகிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தந்தை உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தினாலும் அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும். மேலும் எல்லா விதமான பாக்கியங்களும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. தொழில் விஷயமாக தொழில் போட்டிக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். ஆகவே செலவினங்கள் தொழில் விஷயத்தில் ஆகும். ஆனால் அதற்குரிய வருமானம் நீங்கள் பெறுவீர்கள். தொழில்ஸ்தானத்தில் இருக்கின்ற செவ்வாயும் சுக்கிரனும் விரயஸ்தானத்துக்கும் சம்பந்தப்பட்டிருப்பதனால் தொழில்துறையிலே விரயங்கள் ஆனாலும் அதற்குரிய லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் குருபவான் இருக்கிறார். தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் தொழில் விஸ்தரிப்பில் செய்த செலவுகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல லாபத்தை அடைவீர்கள். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகள் செய்தால் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். யாத்திரையின் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். தெய்வ அருளும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. செலவனங்கள் நிறைய இருக்கும். செலவனங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானங்கள் இந்த மாதம் நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்கள் மே 2ஆம் தேதி திங்கட்கிழமை என்று கிருத்திகை விரதம் இருந்து முருகனை ஆராதனை செய்யலாம் அல்லது முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம். அதன் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். ரோகிணியில் பிறந்தவர்கள் மே 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று அட்சய திருதியை அன்றைய தினம் உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்யலாம். முக்கியமாக ரோகிணி என்பது சந்திரனுடைய உச்ச பாகையாக இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் நீர்மோர் தானம் செய்வது மிகவும் சிறப்பானது. உங்களுக்கு பிடித்தமான கோயிலுக்கோ அல்லது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கோ சென்று அன்றைய தினம் நீர்மோர் தானம் செய்யுங்கள். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். ஒரு சந்தோஷமான செய்தி, நல்ல சந்தோஷமான செய்தி இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்துக்கும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. மிருகசீஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் மே 4 புதன்கிழமை என்று மாத சதுர்த்தி அன்றைய தினம் உங்களுடைய திருநட்சத்திரம் வருகிறது. ஆகவே அன்றைய தினத்திலே விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு மாலை அணிவித்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் விலகி நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இந்த பரிகாரத்தின் மூலமாக ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் எல்லா விதமான வளங்களையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். அவர்கள் சிறந்த வாழ்க்கையை பெற என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மிதுன ராசி. மிருகசீஷம் 3, 4 பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சித்திரை 10ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலும் அதன் பிறகு விரயஸ்தானத்திலும் அமர்கிறார். ஆகவே சித்திரை 10ஆம் தேதி வரை எல்லா தொழில்களும் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். அதன் பிறகு சுப விரயங்கள் உங்களுக்கு நடக்கும். அந்த சுப விரயங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமாக உங்களுக்கு இருக்கிறது. அதுவும் வருகின்ற சித்திரை அமாவாசைக்கு பிறகு நீங்கள் தோஷ பரிகாரங்கள் செய்தால் நிச்சயமாக அந்த தோஷங்கள் விலகி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்ய பார்வையிடுகிறார். 8ஆம் இடத்திலிருந்து சஞ்சாரம் செய்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே பார்வையிடுவதனால் குடும்பத்தில் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே திருஷ்டியை போக்கிக்கொள்ள ஆஞ்சநேயரை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று துதிப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 2ஆம் இடத்தில் குருவுடைய பார்வையும் இருக்கிறது. தெய்வ பலத்தினால் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களால் நல்ல லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. 4ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சித்திரை 11ஆம் தேதி முதல் விரயஸ்தானத்திற்கு வருகிறார். ஆகவே சித்திரை 11ஆம் தேதி 10ஆம் தேதி வரை நல்ல லாபமும் அதன் பிறகு குடும்பத்தில் சுப விரயங்களும் நடக்கும். முக்கியமாக தாயின் மூலமாக விரயங்கள் சுப விரயங்கள் நடக்கும். புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். புத்திரஸ்தானாபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து சித்திரை 14ஆம் தேதி முதல் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று வருகிறார். ஆகவே உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியும் தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. மேலும் வேலைவாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் உஷ்ணம் காரணமாக ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே மனைவி பெயரில் தொழில் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மனைவிக்கு நல்ல சந்தோஷம் முன்னேற்றம் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. மேலும் உங்கள் மனைவி வேலை செய்யும் தகுதி, வேலைக்கு போகின்ற தகுதி உங்கள் மனைவிக்கு இருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அஷ்டம் சனியாக இருந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். மேலும் சித்திரை 16ஆம் தேதி அதிசாரமாக சனி பகவான் கும்பராசிக்கு சென்று உங்களுக்கு இருக்கின்ற அஷ்டம் சனியுடைய வேகம் ஒரு 75 நாட்களுக்கு குறைக்க இருக்கிறார். ஆகவே சனி பகவானும் உங்களுக்கு நன்மைகளே செய்ய இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இருப்பது இந்த மாதத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக உதவிகள் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி இருக்கிறது. மேலும் இந்த மாதத்திலே உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக இடமாற்றங்கள் நிகழும். லாபஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இருக்கிறார்கள். பெரியோர்களாலும் முன்னோர்களாலும் தந்தையாலும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கிறது. மேலும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக லாபகரமான மாதமாக அமையும். தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு விரையாதிபதி செலவுகளுக்கு அதிபதியான சுக்கிரன் 9, 10ஆம் இடங்களிலே சஞ்சாரம் செய்கிறார். அதாவது சித்திரை 14, 13 வரை 9ஆம் இடத்திலும் அதன் பிறகு 10ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. செலவினங்கள் நிறைய இருக்கும். அதற்குரிய வருமானங்கள் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: மிருகசீர்ஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மே 4ஆம் தேதி புதன்கிழமையன்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் தொழில்துறையில் எந்த சங்கடங்கள் தடைகள் இருந்தாலும் விலகி நன்மைகளை பெற முடியும். திருவாதிரையில் பிறந்தவர்கள் மே 5ஆம் தேதி வியாழக்கிழமை என்று ராமானுஜர் ஜெயந்தி. அன்றைய தினம் ராமானுஜர் உபதேசம் செய்த ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரத்தை 108 முறை நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பாபங்கள் விளங்கும். நன்மைகளை பெறுவீர்கள். தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மே 6 வெள்ளிக்கிழமை அன்று லாவண்ய கௌரி விரதம், சங்கர ஜெயந்தி. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்தால் பல விதத்திலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் அடைய முடியும். மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் நன்மைகள் பெற என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கடகராசி. புனர்பூசம் 4ஆவது பாதம், பூசம், ஆழியம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி நண்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் சேர்ந்தே வருகிறது. குருடைய பார்வை அதிகமாக ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ அந்தஸ்து, தெய்வ புகழ், தெய்வ அனுசரணை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு சிறு பிரச்சனையின் பேரில் திருமணம் கைகூடும். ஏனென்றால் இந்த மாதம் டெம்பரவரியாக, அதாவது தற்காலிகமாக சித்திரை 16ஆம் தேதி முதல் திருக்கணிதப்படி சனியுடைய சஞ்சாரத்தினால் 75 நாட்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. ஆகவே சிறு தடைகள் ஏற்பட்டு சுபகாரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல லாபத்தை பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். சிறிது தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் மேன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் தைரியத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பதனால் தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மிகவும் கருத்தூன்றி படித்தால் மட்டுமே குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மாணவர்கள் மிகவும் கருத்தூன்றி படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். தெய்வ பலம் இருக்கிறது. ஆகவே தெய்வத்தின் துணை கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு நீங்கள் பரீட்சை போன்றவற்றை எழுதுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார், ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையினால் உங்களுக்கு தனலாபம் காத்திருக்கிறது. தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திலே சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி இருக்கிறது. அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவார்கள். அரசியலை சார்ந்தவர்கள் நல்ல புகழை பெறுவார்கள். மேலும் 10ஆம் இடத்திலே சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனால் புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மேலும் அரசாங்க ஆதரவும், அரசாங்கத்தில் ஏதாவது காரியங்கள் நடக்க வேண்டியிருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சித்திரை 13ஆம் தேதி வரை இருந்து சித்திரை 14ஆம் தேதி பாக்கியஸ்தானத்துக்கு வருகிறார். ஆகவே லாபம் என்பது உங்களுக்கு சித்திரை 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதம் முழுமைக்கும் கிடைக்கும். அதுவரை பெரிய லாபங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதன் பிறகு நல்ல லாபம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். விரையாதிபதி புதன் இந்த மாத ஆரம்பத்திலே 10ஆம் இடத்திலிருந்து சித்திரை 11ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். ஆகவே செலவன்களுக்கு ஏற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே கழிய இருக்கிறது. இருந்தாலும் திருக்கணிதப்படி சித்திரை 16ஆம் தேதி முதல் அஷ்டம் சனி 75 நாட்களுக்கு நடக்க இருப்பதனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உப்பு சாப்பிடுவதை குறைத்து கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் கிட்னியில் கல் உற்பத்தியாக வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் சிறிது தடைகள் இருந்தாலும் ஆஞ்சநேயர் வழிபாட்டினால், பொதுவாக எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, புனர்பூசம், பூசம், ஆழியம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ஒரு முறை சித்திரை 16ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நிச்சயமாக வெற்றியை பெற முடியும். அடுத்து புனர்பூசம் 4ஆவது பாதத்தில் பிறந்தவர்கள் மே 6 வெள்ளிக்கிழமை என்று அம்பாளுக்கு விளக்கு ஏற்றி, மாலை கொடுத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த மாதம் நன்மைகளை பெற முடியும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மே 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று பானு சப்தமி. அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமியும் சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள், தியானங்கள் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் கங்கோத்பத்தி, கங்கை உற்பத்தியான தினம். ஆகவே அன்றைய தினத்திலே வீட்டில் கங்கா தீர்த்தம் என்றிருந்தால் அதை தலையில் தெளித்து கொள்ளுங்கள். பாபங்கள் விலகும். மேலும் அன்றைய தினம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மே 9ஆம் தேதி திங்கட்கிழமை என்று துர்காஷ்டமி. துர்க்கையம்மனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் துர்க்கையம்மனை வழிபாடு செய்தால் தோஷங்கள் விலகி நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். அன்றைய தினம் உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் அஷ்டமியாக இருந்தாலும் நாகதோஷ பரிகாரங்கள் அன்றைய தினம் செய்தால் நிச்சயமாக நல்ல பலன்களை பெறுவீர்கள். ஆக இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூர்ண ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சிம்மராசி. மகம், புறம், உத்தரம் 1ஆவது பாதத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் இந்த மாதம் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே அஷ்டம் குருவாக இருந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று பாக்யஸ்தானத்தில் இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மேலும் இந்த மாதத்திலே சித்திரை 11ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு இருபுறமும் சுபகிரங்கள், ஒரு பக்கம் குரு பகவான், இன்னொரு பக்கம் புதன். ஆகவே சூரியனுக்கு உங்கள் ராசிநாதனுக்கு சுபகத்திரி யோகம் ஏற்படுகிறது. ஆகவே சந்தோஷத்தை நீங்கள் அடைய முடியும். எதிர்பார்த்த வெற்றிகளும் நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பதனால் தந்தையின் அனுகூலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தந்தையின் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமும் சித்திரை 11ஆம் தேதி முதல் 10ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தொழில்துறையிலே நீங்கள் தனலாபத்தை அடைவீர்கள். ஆனால் பணம் முடக்கமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அவ்வப்பொழுது வசூல் செய்து வங்கியில் இருப்பு வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பானது. குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. குடும்பஸ்தானத்திற்கு குருடைய பார்வை இருப்பதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்மைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மூன்றாம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். மூன்றாம் இடத்திற்குரிய சுக்கிரன் சித்திரை 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் அதன் பிறகு 8ஆம் இடத்திலும் மறைகிறார்கள். ஆகவே சித்திரை 14ஆம் தேதிக்கு முதல் பிறகு இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். முக்கியமாக வயிற்றில் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. உங்கள் ராசிக்கு சுக்கிரனுடைய பார்வை இந்த மாதத்தில் 14ஆம் தேதி வரை இருப்பதனால் அதுவரை பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தாயின் அனுகூலம் நன்றாக இருக்கும். உங்கள் தாய்க்கும் உங்கள் தாரத்திற்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனைகள் இந்த மாதம் எதுவும் ஏற்படுத்தாது. மாணவர்கள் ஓரளவு மிகவும் சிரமத்துடன் படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குழந்தைகள் படிப்பு விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை கிடைக்காத உங்களுடைய மகன்களுக்கோ அல்லது மகள்களுக்கோ இந்த மாதம் நிச்சயமாக வேலை கிடைத்து நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று சித்திரை 16ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே சித்திரை 16ஆம் தேதி வரை பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் பிறகு திருஷ்டி இருக்கிறது. சித்திரை 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொன்னால் அதில் தடைகள் ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருப்பது வயிற்றில் உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த மாதத்திலே தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தையிடம் சிறிது அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். சித்திரை 11ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சித்திரை 11ஆம் தேதிக்கு பிறகு தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான புதன் 9, 10ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்வதனால் தொழில்துறையில் லாபம் கிடைக்கும். ஆனால் அனைத்தும் முடக்கமாகும் என்றிருக்கிறது. ஆகவே பண விஷயத்தில் சிறிது எச்சரிக்கையாக இருப்பதே நல்லது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் பல ராசிகளை சஞ்சாரம் செய்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே சுப விரயங்கள் குடும்பத்தில் நடக்கும். அதற்குரிய வருமானங்கள் கிடைக்கும். வருமானங்கள் முடக்கமானாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மே 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று ஸ்ரீரங்கத்தில் ராமநவமி கொண்டாட இருக்கிறார்கள். பொதுவாக பங்குனி மாதத்திலேயே எல்லா ஊர்களும் ராமநவமி, ஆனால் சௌரமானபடி ஸ்ரீரங்கம் கோயிலில் கொண்டாட இருப்பதனால் மே 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீரங்கம் ராமநவமி அன்றைய தினம் ஸ்ரீரங்கம் சென்று ராமரை தரிசனம் செய்யலாம். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற ஸ்ரீராமரை தரிசனம் செய்தாலும் நீங்கள் மேன்மையை பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 14 மாத வருடப்பிறப்பன்று, அதாவது சித்திரை 1ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை அனங்க மதன காம திரையோதசி என்று இருக்கும் தமிழ் வருடப்பிறப்பு. அன்றைய தினம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடப்பதற்காக ரதி மன்மதனை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு வணங்கினால் நிச்சய நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். தமிழ் வருடப்பிறப்பாக இருப்பதனால் அன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் மேலும் கனி வகைகளை வைத்து வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைகிறது. அவ்வாறு வழிபாடுகள் செய்தால் இந்த மாதம் முழுமைக்கும் மேலும் அடுத்த மாதங்களுக்கு கூட பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் மே 15 வெள்ளிக்கிழமை என்று மாத நரசிம்ம சதுர்த்தி. அன்றைய தினம் நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். லக்ஷ்மி நரசிம்மரை அன்றைய தினம் வழிபாடு செய்தால் இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த வழிபாடுகள் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை பெற வேண்டும் என்று என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கன்னிராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். ஹஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்த கன்னிராசி என்பர்களே, கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சித்திரை 10ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் ராகுடன் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதம் 10ஆம் தேதி வரை, சித்திரை 10ஆம் தேதி வரை உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை தவிர்ப்பது நல்லது. மேலும் இந்த மாதம் சித்திரை 10ஆம் தேதி வரை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சித்திரை 11ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்தில் புதன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதன் மூலமாக நல்ல தெய்வீக யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். எல்லா பாக்கியங்களும் பெற்று சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மற்றவருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற வாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. குடும்பஸ்தானத்தில் கேதுவானிருந்து சனியுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே குடும்ப விஷயங்களில் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை எச்சரிக்கை என்று இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை வளர்ச்சி ஓரளவு நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் தாய்க்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் முடிந்தவரை கருத்து வேற்றுமைகளில் கலந்து கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்வது நல்லது. இந்த மாதத்திலே தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். தாயஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை இருப்பதனால் ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் இருக்காது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த மாதம் பேசாமல் இருப்பது நல்லது. சித்திரை 16ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே சித்திரை 16ஆம் தேதி முதல் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மாணவர்கள் மிகவும் கருத்தூன்றி படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் வரன் பார்ப்பதற்கும் மேலும் ஜாதக பரிவர்த்தனை செய்வதற்கும் ஏற்ற மாதமாக இருக்கிறது. விரைவில் திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இந்த மாதத்தில் சூரியன் விரையாதிபதி சூரியன் உச்சம் பெற்று ராகுடன் இருக்கிறார். ஆகவே அடிவயிறு உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை நீங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6, 7ஆம் இடங்களை சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே சித்திரை 14ஆம் தேதிக்கு பிறகு தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி ஓரளவு நன்மைகளை பெறுவார்கள். தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல உறவுகள் இருக்கும். 10ஆம் இடத்திற்குரிய தொழிலாதிபதியான புதன் சித்திரை 10ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலும் அதன் பிறகு 9ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே தொழில்துறையிலே சித்திரை 10ஆம் தேதி வரை முடக்கங்கள் ஏற்படும். அதன் பிறகு தொழில்துறையில் நல்ல விருத்தி ஏற்படும். சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே குருவுடைய பார்வை இருக்கிறது. தொழில்துறையில் லாபம் கிடைக்கும். சித்திரை 11ஆம் தேதிக்கு பிறகு லாபம் கிடைக்கும். அதன் மூலமாக சுப செலவுகள் நீங்கள் செய்வீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். விரையாதிபதி சூரியன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செலவினங்கள் இருக்கும். அதை விட வருமானம் இந்த மாதம் சற்று கூடுதலாகவே இருக்கும். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருப்ப வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மே 15 வெள்ளிக்கிழமை என்று லட்சுமி நரசிம்மரை அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு அபிஷேகம் செய்தால் இந்த மாதம் முழுமைக்கும் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மே 16 சனிக்கிழமை என்று சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது எந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்தாலும், உங்களுடைய அபிமான கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை பெற முடியும். அன்றைய தினம் புனித நீராடினால் சகல தோஷ நிவர்த்தி. சித்திர நட்சத்திர பிறந்தவர்கள் மே 16ஆம் தேதி என்று சனிக்கிழமை என்று சித்ரா தீர்த்தம் அன்றைய தினம் சர்வதேவ தமனம், எல்லா தெய்வங்களுக்கும் தமன மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானது. தமன மலர்கள் என்றால் மறிக்கொழுந்து மலர். அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானது. சித்திரகுப்த பூஜை அன்றைய தினத்தில் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருப்பவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற சித்திரகுப்தன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வரலாம், அல்லது மற்றவர்கள் கூட அங்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வரலாம். நிச்சயமாக இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகள் பெற முடியும். இந்த பரிகாரங்கள் மூலமாக நன்மைகள் பெற என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து துளாராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்த துளாராசி என்பர்களே, துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சித்திரை 13ஆம் தேதி வரை இருக்கிறார். அதன் பிறகு 6ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே சித்திரை 16ஆம் தேதிக்கு 14ஆம் தேதிக்கு பிறகு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். கடன் வாங்கி தொழிலில் முடக்கம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்கி தொழில் செய்தால் தொழில் நஷ்டத்தில் முடியும். ஆகவே கடன் வாங்கி சுப செலவுகளை மட்டுமே நீங்கள் செய்யலாம். உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பதனால் இந்த மாதம் தூக்கம் சிறிது குறைவாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகள் இந்த மாதம் மிகவும் அடம் பிடிப்பார்கள். ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதே மிகவும் சிறப்பானது. குழந்தைகள் நன்மைக்காக தெய்வ பிரார்த்தனையாக முருகனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே சில சமயம் உங்கள் தம்பி உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டாலும் ஆட்சி பெற்றிருப்பதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தால் நிச்சயமாக நன்மைகளை நீங்கள் பெற முடியும். தேவையில்லாமல் சண்டையிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். கடன் வாங்கி தொழிலில் முடக்கம் செய்வதை தவிர்க்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். சித்திரை 16ஆம் தேதி முதல் உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனி விலகுகிறது. 75 நாட்களுக்கு உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனி திருக்கணிதப்படி விலகுகிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் நீங்கும். தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு சித்திரை 16ஆம் தேதிக்கு பிறகு குறைந்து ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த மாதம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி சிறிது பேசாமல் இருப்பதே நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். எதிரிகள் நிறைய இருப்பார்கள், ஆனால் எதிரிகளை நீங்கள் வெல்வீர்கள். கஷ்டப்பட்டு எதிரிகளை வெற்றி பெற்று நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இன்டர்வியூ போன்ற காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறிது அதிகார போட்டிகள் இருக்கும். உங்கள் மனைவிதான் வெற்றி பெறுவார்கள். இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. பிரச்சனைகள் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலே சித்திரை 13ஆம் தேதி வரையும் சித்திரை 14ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. முக்கியமாக உஷ்ணம் மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 7-8ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். சித்திரை 11ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்திருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தொழில்ஸ்தானத்தில் சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே தொழில்துறையில் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே தொழில்துறையில் உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை தொழில் விஷயமாக வெளியிலே சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும். அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். தந்தையின் மூலமாக சிறு பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருந்தாலும் அவருடைய அனுசரணை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். விரையாதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 7-8ஆம் இடங்களில் இருக்கிறார்கள். ஆகவே செலவனங்கள் ஆகும், அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் அடைவீர்கள். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மே 16ஆம் தேதி சனிக்கிழமையன்று சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள். இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும். குறைந்தபட்சம் சக்கரத்தாழ்வாருக்கு அன்றைய தினம் மே 16ஆம் தேதி சனிக்கிழமையன்று துளசி மாலை அணிவித்து 8 நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைத்துவிட்டு வாருங்கள். இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகள் பெற முடியும். சுவாத்திலே பிறந்தவர்கள் மே 17 ஞாயிற்றுக்கிழமையன்று நரசிம்மருக்கு 6 நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைத்துவிட்டு வாருங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நன்மைகளை பெற முடியும். விசாகத்தில் பிறந்தவர்கள் மே 18 திங்கக்கிழமையன்று முருகனுக்கு முடிந்தால் அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள். இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அடுத்து விருச்சிக ராசி. விசாகம் 4ஆவது பாதம் அனுஷம் கேட்ட இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி என்பர்களை, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தாய் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். தாயும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வபுண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யுங்கள். அது நிச்சயமாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே தெய்வ பலத்தினால் முன்னேற்றத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் தொடரலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். சித்திரை 16ஆம் தேதி முதல் அர்த்தாஷ்டம் சனி திருக்கணிதப்படி நடைபெற இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. முக்கியமாக தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். மாணவர்கள் மிகவும் கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 5ஆம் இடத்தில் குருபவன் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே முன்னோர்களுடைய ஆசி, பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. மேலும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. மேலும் பெண் பார்த்தல், வரன் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். விருத்தி ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம். மேலும் வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக வேலைவாய்ப்பு அமையும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4, 5ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சித்திரை 10ஆம் தேதி வரையும் சித்திரை 11ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதம் தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை, குருடைய பார்வை இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தந்தையின் அனுசனை உங்களுக்கு நன்றாகவே கிடைக்கும். தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். கஷ்டப்பட்டு போட்டிகளிலிருந்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில்துறையிலே நீங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலினால் பழைய பாக்கிகள் வசூலாகும். லாபாதிபதி புதன் 6, 7ஆம் இடங்களை சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். ஆகவே லாபம் அனைத்தும் தொழில் வளர்ச்சிக்காக செலவிடுவதற்கே சரியாக இருக்கும். ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. விரையாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4, 5ஆம் இடங்களை சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நிச்சயமாக பெறுவீர்கள். தூக்கம் குறைந்து அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: விசாகம் 4ஆவது பாதத்திலே பிறந்தவர்கள் மே 18 திங்கக்கிழமை அன்று முருகனுக்கு அரளிப்பூ மாலை அணிவித்து தேங்காய் பழம் கொடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். நன்மைகளை பெற முடியும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மே 19 செவ்வாய்க்கிழமை என்ற சங்கடர் சதுர்த்தி மாலை நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு பழங்கள் நைவேத்தியம் செய்து வருபவர்களுக்கு கொடுங்கள். நல்ல முன்னேற்றம் பெற முடியும். இந்த மாதத்தில் சங்கடங்கள் நீங்கும். கேட்டிலே பிறந்தவர்கள் மே 20 புதன்கிழமையன்று வராக பெருமாளையும் அல்லது விநாயகப் பெருமாளையும் வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக கேட்டிலே பிறந்தவர்கள் நன்மைகளை பெற முடியும். இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர்கள் நல்ல சுகபோகங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தனுசு ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் 1வது பாதத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். தாய் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். தொழில்துறையிலும் புதிய முயற்சிகளை செய்வீர்கள். ஆரம்பத்தில் சிறு தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் சித்திரை 16ஆம் தேதி வரை இருக்கிறார். அதுவரை உங்களுக்கு 7½ நாட்டு சனி. சித்திரை 16ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 7½ நாட்டு சனியிலிருந்து 75 நாட்களுக்கு விலக்கு இருக்கிறது. ஆகவே சித்திரை 16ஆம் தேதிக்கு பிறகு நினைத்த காரியத்தில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். அதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகள்லாம் ஓரளவு நீங்கி சித்திரை 16ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய், சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தேவையற்ற விவாதங்களை இளைய சகோதரனுடன் செய்யாமல் இருப்பது நல்லது. 4ஆம் இடத்திலே குருபவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாக தொழில் விருத்தி உங்களுக்கு கிடைக்கும். தாயின் ஆதரவின் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கவும் செய்வார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஓரளவு சிரமப்பட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு 3, 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். சித்திரை 11ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே புதன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சித்திரை 11ஆம் தேதிக்கு பிறகு நரம்பு சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய புதன் சித்திரை 10ஆம் தேதி முதல் 5ஆம் இடத்திலும் அதன் பிறகு 6ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள், மனைவி சம்பந்தப்பட்டவர்களுடைய உறவினர்களுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த மாதத்தில் மற்றவர்களுடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற வாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் பெரிய நோய்கள் எதுவும் தாக்காது. ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தந்தையின் அனுசரணை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் உங்கள் குடும்ப பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 5, 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யிருக்கிறார்கள். தொழில்துறையில் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழில்துறையில் இடமாற்றம் ஏற்படுவதனால் சிறிது சங்கடங்கள் ஏற்படும். சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இடமாற்றத்தின் மூலமாக நீங்கள் லாபத்தையே அடைவீர்கள். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். பெரியோர்களால், உங்கள் வீட்டு பெரியோர்களால் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். தாத்தா, பாட்டி போன்றவர்களுடைய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். செலவனங்கள் நிறைய இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். இந்த மாதம் ஒரு நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மே 21 வியாழக்கிழமை என்று வராக ஜெயந்தி, அன்றைய தினம் வராகரை வழிபாடு செய்ய வேண்டும். அருகில் வராகர் கோயில் இருந்தால் வராகரை வழிபாடு செய்யலாம். அல்லது ஆஞ்சநேயருக்குள் இருந்தால் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து விட்டு வாருங்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் சிறப்பான அந்தஸ்தை பெறுவார்கள், முன்னேற்றத்தை அடைவார்கள். பூராடத்தில் பிறந்தவர்கள் மே 22 வெள்ளிக்கிழமை என்று சஷ்டி விரதம், அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படிப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை ஆராதனை செய்யுங்கள். மாலை கொடுத்து, அதுவும் முக்கியமாக செவ் அரளி மாலையை கொடுத்து முருகனுக்கு அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள், நன்மைகளை பெற முடியும். உத்திராடம் 1வது பாதத்திலே பிறந்தவர்கள் மே 23 சனிக்கிழமை என்று காளாஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, அன்றைய தினம் கால பைரவரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. மேலும் விநாயகரை வணங்கிவிட்டு அன்றைய தினம் கால பைரவரை வணங்குங்கள். எந்த விதமான பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் முன்னேற்றத்தை பெற முடியும். அருகில் இருக்கின்ற காலபைரவர் கோயிலுக்கு சென்று விட்டு வருவது மிகவும் சிறப்பானது. இவ்வாறு சென்று விட்டு வருவதனால் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். இந்த தனுசு ராசி நண்பர்கள் இந்த மாதம் முழுமைக்கும் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். பிடிவாதமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. சித்திரை 16 முதல் உங்களுக்கு இருந்த ஜன்ம சனி தற்காலிகமாக 75 நாட்களுக்கு விலகுகிறது. ஆகவே சித்திரை 16 பிறகு எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள், அது நிச்சயமாக நல்லபடியாகவே நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரனுக்கு சென்ற இடங்களெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும். நீங்களும் தைரியமாக செயல்பட்டு எல்லா காரியங்களும் வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். 3ஆம் இடத்தில் குரு பகவான் தீய பலன்களை தராது, ஏனென்றால் அது ஆட்சி பெற்றிருக்கிறார். 4ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று புதன் ராகுடன் இருக்கிறார்கள். தாயின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாய் உங்கள் மீது மிகுந்த அதிகாரத்தை செலுத்துவார்கள், இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு நன்மையே ஏற்படும். 5ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே 3ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே குழந்தைகள் விஷயமாக சிறிது விட்டு கொடுத்து நடப்பதே மிகவும் சிறப்பானது. அவர்கள் சிறிது குறைந்த மதிப்பெண்களை பெற்றாலும் அவர்களை தண்டிக்காமல் இருப்பது தான் நல்லது. அவர்களுடன் அனுசணையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாகவே அமையிருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த மாதம் பேசாமல் இருப்பது தான் நல்லது. புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீர்கள், செயல்பட்டே ஆக வேண்டும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சித்திரை 10 வரையிலும், அதன் பிறகு சித்திரை 11 முதல் 5ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே சித்திரை 11 பிறகு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடைய பார்வையும் குருடைய பார்வையும் இருக்கிறது. சில சமயம் உங்கள் மனைவி உங்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவார்கள், சில சமயம் அனுசனையாக நடந்து கொள்வார்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருக்கின்ற உறவு இந்த மாதம் சிறிது நாள் நல்லதாகவும் சிறிது நாள் பிரச்சனைக்குரியதாகவும் இருக்கும். இருந்தாலும் பல விதத்திலும் நீங்கள் அதை சமாளித்து விடுவீர்கள். உங்கள் ராசிக்கு 8மாதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். தாய்க்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாய் கோபம் உடையவர்களாக இந்த மாதம் இருப்பார்கள். நீங்கள் சிறிது பணிந்து போவதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. முக்கியமாக ஹிருதயத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள அந்த மகர ராசிக்காரர்கள் ஹிருதயத்தின் இரத்த ஓட்டத்தை ஓரளவு சரிபார்த்து கொள்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே தந்தையின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தந்தை மூலமாக பழைய பாக்கிகள் சொத்துக்கள் வரவேண்டியிருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். 10ஆம் இடத்துல கேது இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தொழில் விஷயத்தில் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானத்தை ஓரளவு நீங்கள் பெற முடியும். அலைச்சல் இருந்தாலும் நன்மைகளும் கூடவே சேர்ந்து இருக்கும். சிலருக்கு இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். இடமாற்றம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறால் தொழில்துறையில் லாபம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகஸ்தர்கள் அரியர்ஸ் கிடைக்கப் பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான குரு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானங்கள் நீங்கள் பெறுவீர்கள். இந்த மாதம் ஓரளவு சித்திரை 16ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மாதமாகவே அமைய இருக்கிறது. மகர ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், உத்திராடம் 2, 3, 4 பாதங்களே பிறந்தவர்கள் மே 23ஆம் தேதி சனிக்கிழமை என்று காளாஷ்டமி அன்றைய தினம் சிவபெருமானை வணங்குவது, சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்வது மிகவும் சிறப்பானது. மேலும் விநாயகரையும் கால பைரவரையும் அன்றைய தினம் வணங்குவது மிகவும் சிறப்பு. திருவோணத்திலே பிறந்தவர்கள் மே 24ஆம் தேதி அன்று திருவோணம் நட்சத்திரம் அன்றைய தினம் திருவோணத்திற்கான விரதம் இருந்து அல்லது குறைந்தபட்சம் ஒருவேளை விரதம் இருந்து பெருமாளையோ லக்ஷ்மி ஹைகிரிவரையோ வழிபாடு செய்யுங்கள். நன்மைகளை பெற முடியும். அன்றைய தினம் சிவன் கோயில்களில் சில நடராஜருக்கு அபிஷேகங்கள் நடக்கும். அந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்வது, அதை தரிசனம் செய்வது பாபங்களை விளக்கும். மேலும் காரியங்களிலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களே பிறந்தவர்கள் மே 25 திங்கட்கிழமை என்று அவிட்டத்தின் தேவதையான நந்திகேஸ்வரரை, நந்தியம் பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவதும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்கள் இந்த மாதம் முழுமைக்கும் சந்தோஷத்தை பெற, முன்னேற்றத்தை பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கும்பராசி அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களே பிறந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு சித்திரை 14ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அதுவரை செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதன் பிறகு சித்திரை 16ஆம் தேதி திருக்கணிதப்படி உங்கள் ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். ஆகவே புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யுங்கள். அது நல்லபடியாக நடக்கும். சித்திரை 16ஆம் தேதி முதல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். உடல் உஷ்ணம் ஓரளவு குறைந்து நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆட்சி பெற்ற குரு. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வ பலமும் கூடுகிறது, குரு பலமும் கூடுகிறது. ஆகவே இந்த ராசியிலே பிறந்தவர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் பார்த்தல், வரன் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி அவர்களும் நன்மைகளை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசியிலும் சித்திரை 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். மேலும் தாயின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் வரவேண்டியிருந்தால் சித்திரை 14ஆம் தேதிக்கு பிறகு வரும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சித்திரை 10ஆம் தேதி வரையும், சித்திரை 11ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த மாதத்திலே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். மேலும் குழந்தைகளால் நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே குருடைய பார்வை இருக்கிறது. இதுவரை உங்கள் ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அதற்குரிய மருத்துவம் நிச்சயமாக இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பிரச்சனைகள் தீர்ந்த நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அல்லது வாழ்க்கை துணைக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்குரிய புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே தந்தையால் நல்ல அனுகூலம் இருக்கிறது. தந்தைக்கு இருந்த உடல் பாதைகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். தந்தை மூலமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கூடும். 10ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கிறார். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யுங்கள். அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 10ஆம் இடத்திற்கு குருடைய பார்வையும் இருக்கிறது. தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி இருக்கிறது. முன்னேற்றம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான குரு தனஸ்தானத்தில் இருக்கிறார். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானங்கள் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். விரையாதிபதியான சனி சித்திரை 15ஆம் தேதி வரை விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். சித்திரை 16ஆம் தேதி உங்கள் ராசிலே ஆட்சி பெற இருக்கிறார். ஆகவே சித்திரை 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருந்த செலவினங்கள் குறைந்து வருமானங்கள் கூடும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். கும்பராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று பார்த்தால், அவிட்ட 3-4 பாதங்களே பிறந்தவர்கள் மே 25 திங்கட்கிழமை என்று நந்தி பகவானுக்கு மலர் மாலை வைத்து பூஜை செய்துவிட்டு வாருங்கள். மேலும் பள்ளி கொண்ட பெருமாள் அருகில் கோயில்கள் பெருமாள் கோயில் இருந்தால் பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. சதயம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் மே 26 செவ்வாய்க்கிழமை என்று ஏகாதசி அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவித்து விட்டு வாருங்கள். நன்மைகளை பெற முடியும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மே 27 புதன்கிழமை என்று துவாதசி அன்றைய தினம் பெருமாளையும் லக்ஷ்மி குபேரையும் வணங்குவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் லட்சுமி குபேர பூஜை செய்யுங்கள். நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மேலும் அன்றைய தினத்தில் லட்சுமி குபேர பூஜை மே 27 புதன்கிழமை என்று செய்தால் பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்கள் இந்த பரிகாரத்தின் மூலமாக எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற முடியும். மேலும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைய என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மீனராசி. பூரட்டாது 4வது பாதம் உத்திரட்டாது ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன் இப்பொழுது உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்று வருகிறார். ஆகவே இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்கள் தர இருக்கிறது. இனிமேல் நன்கு யோசனை செய்து சிந்தித்து செயல்பட்டு அது நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. நீங்கள் வெளியில் சொல்கின்ற விஷயங்களெல்லாம் தாமதித்து நடக்காமல் போய்விடுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. எதிரிகளால் தனலாபத்தை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன் துறையில் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். போட்டிகளில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். புத்திசாலித்தனத்துடன் பேசி மற்றவர்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். ஆரோக்கியமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. 3ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலும் அதன் பிறகு உங்கள் ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். முக்கியமாக இளைய சகோதரனுக்காக செலவனங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. 4ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 2, 3 ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்கிறார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். தாயின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் சிறிது முயற்சியின் பேரில் குடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். விரைவில் வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள், அது நல்லபடியாக நடக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே எதிரிகளை பரிபூர்ணமாக வெற்றி கொள்வீர்கள். எதிரிகள் மூலமாக தன லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். முக்கியமாக எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். தந்தை மூலமாக தன லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய புதனும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சித்திரை 11 முதல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செல்ல இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தூரதேச பிரயாணங்களை செய்யும் போதும் சிறிது அக்கறை தேவை. முக்கியமாக இரவு நேர பிரயாணங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. 9ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பது தந்தைக்காக செலவினங்கள் ஆகும். அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். குடும்ப விஷயத்தில் செலவினங்கள் ஆகும். குடும்ப விஷயத்தில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்குரிய குருபான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். விரயங்களுக்கு ஏற்ற லாபங்கள் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் செவ்வாயம் சுக்கரன் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். வீடு மனை ரிப்பேர் செய்வதற்கு, வீடு மனை வாங்குவதற்கு, புதிய வாகனங்கள் வாங்குவதற்கெல்லாம் நல்ல யோகம் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள், அது நல்லபடியாக நடக்கும். மீனராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: பூரட்டாது 4வது பாதத்திலே பிறந்தவர்கள் மே 27 புதன்கிழமையன்று அன்றைய தினத்திலே துவாதசி திதி பெருமாள் வழிபாடு செய்வதற்கும் லக்ஷ்மி குபேரனை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் பெருமாளுக்கு மலர் மாலை அணிவித்து விட்டு வாருங்கள். குறைந்தபட்சம் 9 விளக்குகள் வைத்து விட்டு வாருங்கள், நன்மைகளை பெற முடியும். அன்றைய தினம் வீட்டில் லட்சுமி குபேரனுடைய படம் இருந்தால் அதை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் மே 27 புதன்கிழமை என்று லட்சுமி குபேரனுக்கு இனிப்பு நைவேத்தியம் செய்துவிட்டு வருபவர்களுக்கு கொடுத்துவிட்டு நீங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்கள், நன்மைகளை பெற முடியும். உத்திரட்டாதிலே பிறந்தவர்கள் மே 28 வியாழக்கிழமை என்று பிரதோஷம். அன்றைய தினம் பிரதோஷ காலத்தில் மாலை நேரத்தில் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபாடு செய்யுங்கள். மேலும் பசுமாடுக்கு உணவு கொடுங்கள். அதன் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெற முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மே 29 வெள்ளிக்கிழமை என்று ரேவதி நட்சத்திரம். அன்றைய தினம் ஸ்ரீரங்கம் பெரும்பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது அருகிலேயே பெருமாள் கோயில் இருந்தால் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அல்லது வீட்டிலேயே ரங்கநாதர் படம் இருந்தால் ரங்கநாதருக்கு இனிப்பு நைவேத்தியம் செய்துவிட்டு வாருங்கள். அன்றைய தினம் ஸ்ரீரங்கத்திலே ரேவதி தேர் என்று சொல்லக்கூடிய தேர் பண்டிகை நடக்க இருக்கிறது. அதை தரிசனம் செய்தால் ரேவத்திலே பிறந்தவர்கள் எல்லா விதத்திலும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். ஆக இந்த பரிகாரங்கள் மூலமாக மீனராசியிலே பிறந்தவர்கள் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் பெற முடியும். மீனராசியிலே பிறந்தவர்கள் சகல துறையிலும் வெற்றி பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அடுத்த பதிவில் விரைவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.